போற வீடியோ வந்து சேரும் படத்தோட ஆரம்ப காட்சியில நம்ம படத்தோட ஹீரோயின் என்ன நோய் காட்டுறாங்க இவங்க இப்ப தனியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க ஹைதராபாத்ல இருக்காங்க அவங்க கால் முட்டியில ஒரு பயங்கரமான பிரச்சனைங்க அதுக்காக ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க சில ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் போடுறாங்க அவங்களுக்கு அங்க மைக்க போட அந்த மயக்கத்துல தன்னுடைய அம்மாவுடைய நினைப்ப நம்ம நோரிக்கு வருதுங்க நம்ம நோரி காதலிக்கிற சமயத்துல அந்த காதலை கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுல சொல்லியிருக்காங்க இதுல அவளுக்கும் அவங்க அம்மாக்கும் பயங்கர சண்டை வந்திருக்கும் என்னதான் அவங்க அம்மா அவன் மேல எவ்வளவு பாசமா இருந்தாலும் இவ அவங்க அம்மா மேல பாசமா இருந்தாலும் காதல்னு சொன்ன உடனே எல்லா வீட்டுல எதிர்க்கிற மாதிரி அவங்க வீட்ல எதிர்த்திருப்பாங்க பட் அதையும் மீறி அவங்க அம்மாயே ஃபைட் பண்ணி அவளுக்கு உலகமா இருக்கிற அவங்க அப்பா கிட்டயே போயிட்டு காலை விழுந்து சாரி கேட்டுட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே போய் தான் அவன் கல்யாணம் பண்ணிருக்கா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அவள் ஆபரேஷன் பண்ணும்போது நினைச்சிக்கிறான் இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுதுங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வீட்டில தனியாக தான் இருக்கா இப்படிப்பட்ட வீட்டுக்கு நம்ம நூரியோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க நூரிய பார்க்க வராங்க நம்ம ரேவதி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க நம்ம நூரியோட அம்மா அவங்க அங்கிருந்து பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு தாங்க வராங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாங்க இப்போ வீட்டுக்கும் வந்து அடைகிறாங்க பல வருஷங்களுக்கு அப்புறம் அதுவும் எவ்ளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை பல வருஷம் கழிச்சு இப்ப தாங்க இவ பாக்குறா இப்ப இருக்கிற காலம் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு எல்லாமே ரெடிமேடா வச்சுக்கிறாங்க ஜூஸ் முத கொண்டு ஆனா நம்ம நூறியோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க கைப்பட செஞ்சாதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம நூரியோ ஒரு ரெடிமேட் ஜூஸ் வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஊத்தி அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறா இந்த ஜூஸ் போற சமயத்துல ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சு ஒரு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாமே என்ன பசங்க அப்படின்ற மாதிரி அவங்க இதை மாதிரி எதனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அந்த வீட்டையும் சுத்தி பாக்குறாங்க நம்ம நூரி அவ அம்மாக்குன்னு ஒரு ரூம் கொடுப்பா அந்த ரூம்லயும் போயிட்டு தன்னுடைய பெட்டி எல்லாம் வைக்கிறாங்க நம்ம நூரியோட அம்மா பொறுத்த வரைக்கும் அந்த வீடு கூட ரொம்ப கிளீனா இருக்கணுங்க என்னதான் அங்க ரூம் ரொம்ப கிளீனா இருந்தாலும் பயங்கர கப்படிக்குது சரி எங்க ரெண்டாவது ஹஸ்பண்ட் அப்படின்னு கேக்கும்போது வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு அங்கதான் இருப்பாரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாரு அப்படின்ற மாதிரி நம்ம நூறியும் இதெல்லாம் நம்ம நூறியோட அம்மாவுக்கு சரிப்பட்டே வரலீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரிய தப்பு இதுல என்னன்னா கூட இல்லாம அவ அங்க இருக்கானா அப்படின்ற மாதிரி மனச நினைக்க இப்ப நம்ம நூரியோட அம்மாவுமே ரெஃபரெஷ் ஆட்டி சாரி எல்லாம் மாறிட்டு அப்படியே டைனிங் ரூமுக்கு வந்தா அங்க இவ ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நாலு பட்டர் சிக்கன் மசாலா எல்லாம் வாங்கி வச்சிருக்கா அத பார்த்த உடனே அவங்க இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க என்ன இப்ப எப்படி வெளியே வாங்கிக்கிட்டே தான் இருப்பியா நீ எல்லாம் சமைக்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க ஓ என் கால ஆபரேஷன் பண்ணிருக்கமா கொஞ்சம் மாச்சம் ஞாபகம் இருக்கா ஒரு அம்மாவா இங்க வந்து சோற தின்னுகிட்டு இருப்பியா ஒழுங்கா இருக்கிறத சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி அவகத்த அதே சமயத்துல நம்ம நூரியோட அம்மாவுக்கு அவங்களுடைய பைய ஃபோன் பண்ண இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல தான் நம்ம நூரி அவ ஃபோன்ல ஒரு மெசேஜ பாக்குறாங்க அதை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறா இவங்க அம்மாவுக்குமே ஒண்ணுமே புரியல டிவி வச்சு பார்க்கும் நம்ம பிஎம் இருக்காரு பாத்தீங்களா அவரு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிருக்காருங்க ஞாபகம் இருக்கல டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போடும் போது நம்மளுடைய நிலைமை எப்படி இருந்துச்சோ இப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க அதுவும் அவங்க வீட்டுல யாருமே இல்லங்க இந்த ரெண்டு பெண்களும் தனியா தான் இருக்காங்க ஒரு ரெண்டு நாள் இங்க தங்கிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சா அவங்க அம்மாவுமே இப்ப அடுத்து வர பல நாட்கள் அங்கதான் தங்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்காங்க இது எல்லாமே பார்க்கும்போது நம்ம நூரியோட அம்மாவுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க ஞாபகம் வருது அந்த லாக்டவுன் டேஸ்ல சமைக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை பார்த்தா கிச்சன்ல ஒண்ணுமே இல்லங்க மடமடன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க எங்கம்மா போய்கிட்டு இருக்க ஊர்ல எல்லாம் கொரோனா ஸ்ப்ரெட் ஆயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ப்ரெட் ஆனா என்னடி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஊரை பத்தி எதுவுமே தெரியாதுங்க பட் இருந்தாலும் இருபத்தி ரெண்டு வருஷமா உன்ன எனக்கு காய்கறி வாங்கவா சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் நான் பாத்து பண்ண சொல்லி அப்படியே வெளியே வராங்க வெளிய அந்த ஆட்டோக்கார இன்னும் அங்கதாங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட வேகமா வந்து பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு சூப்பர் பாட்டுக்கு வேகமா போங்கன்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அப்படியே ரெண்டு கட்டப்பை புல்லாவே நிறைய பொருட்கள வாங்கிட்டு வராங்க மீன் கறி சிக்கன் மட்டன் சொல்லி அப்படியே குவிஞ்சு கிடக்குங்க இப்படி ஒரு கட்டத்துல மெயின் போஷன்ல இருக்க ஒரு ஃபேமிலி நூரியோட ஃபேமிலியை பார்த்து பேச அங்க நம்ம நூரியோட அம்மாவுமே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் பயங்கரமா சமைப்பேன் ஏதாச்சும் டெலிஷியஸ்சை சமைக்கும்போது உங்களுக்கு குடுத்து அனுப்புற அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப நம்ம நூரியோட அம்மா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க ஐயையோ அவங்களுடைய கை பக்குவம் இருக்கே அதை பார்க்கும்போதே எச்சு ஊறுங்க இப்ப அவங்க ஒரு ஃபிஷ் கபாப் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அத அவங்க கிச்சன்ல செய்ய இங்க நூரி அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு இருக்கும்போதோ ரூம்ல இருந்து ஸ்மெல் பண்றா இப்ப அந்த டைனிங் ரூமுக்கும் வர அவளுடைய அம்மா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்க அது எல்லாமே பார்த்து அவளுக்கு எச்சு ஊறுதுங்க அப்படியே அந்த ஃபிஷ் கபாப் எடுத்து அப்படியே தன்னுடைய நாக்குல அதை அப்படியே சாப்பிட்டு பார்க்க மெய் மறந்து போய் அழுகவே ஆரம்பிக்கிறாங்க ஏமா அழுகுற இல்லமா சின்ன வயசுல இருக்கும் போது அப்பா என்ன ஜன்னலோரோ உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு வேடிக்கை காமிச்சிக்கிட்டு இந்த கபாப் எல்லாம் ஊட்டுவாரு அது எல்லாமே கண் முன்னாடி வந்து போதுமா Yeah. உன் கை பக்கமுமே கை பக்கமும் தாமா அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்க இப்ப அந்த இரவு முழுக்கமே அவங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் வரலங்க என்னைக்கு அவங்க அம்மா இருந்தாலும் அவங்க பக்கத்துல படுத்துதான் இவங்க தூங்குவா அந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்து போகுது காலையில சீக்கிரமாவே எழுந்துக்கிறா அவங்க அம்மாவுடைய ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க ஒரு மேட்டை போட்டுட்டு அங்க பிரேயர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தா நம்ம நோரிக்குமே சின்ன வயசுல அவங்க அப்பா இதே மாதிரி பிரே பண்ணும் போது நம்ம நோயி அந்த மேட்ல போய் படுத்துப்பாங்க அவங்க அப்பா கூட சேர்ந்து விளையாடுவா அதே மேட்ல தான் அவங்க அம்மாவும் இப்ப பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இதையும் நினைச்சு பாக்குறா இப்படியே சில நாட்கள் போகுதுங்க இவங்க ரெண்டு பேருமே லாக்டவுன் அவங்களோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நாள் அந்த கால்ல இருக்கிற காய மாறி அந்த கட்டை உழுத்து வேற ஒரு கட்டு கட்டணும் நம்ம நூறுக்கு அந்த கட்டை உக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு காலில் எவ்வளவு பெரிய இன்ஜுரி இருக்க போது அப்படின்ற மாதிரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்ப நம்ம நூரியோட அம்மா தான் உள்ள வந்து அந்த கட்டையே அவுக்குறாங்க அப்ப கூட நூறுக்கு பயமா இருக்குங்க நம்ம நூறி எப்பெல்லாம் பயப்படுறாலோ அப்பெல்லாம் டேபிள் சொல்வா அது அவங்க அம்மா அந்த இடத்துல ஞாபகம் படுத்த எவ்வளவு அதை சொல்லி அப்படியே சாந்தமாக குழந்தையில இருந்து நீ இன்னும் மாறவே இல்லமா அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம நூரியோட அம்மா உமானிக்கா மிட்டா அப்படின்ற ஒரு டெலிஷியஸ் டிஷ்ஷை டிஷ்ஷாங்க முதல்ல அந்த மேல் வீட்டுல இருக்கிற அந்த குடும்பத்துக்கு அந்த டிஷ்ஷையும் கொஞ்சம் பிரியாணியை வச்சு கொடுத்து அனுப்புறாங்க நம்ம நூரியுமே ஒரு டீச்சர் தாங்க அவங்க பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது வழக்கமா பசங்க தான் வீட்டில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க ஆனா இங்க என்னன்னா இங்க டீச்சர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க சண்டே கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான டிஷ்ஷை அவங்க அம்மாவும் சமைச்சு கொடுக்க இவங்களும் யோசிக்காம அந்த இடத்துல எடுத்து டேஸ்ட் பாத்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய வீட்டுக்கு மட்டும் இல்லாம அந்த ஆட்டோக்காரர் இருக்காரு பாத்தீங்களா அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க சோ அவருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க இப்ப இந்த ஆட்டோ கார் கொடுத்த மட்டன்ல இவங்க மட்டன்ல ஒரு சமையான கிரேவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்மெல்ல நம்ம ஹீரோயினுக்கு வருதுங்க நம்ம தான் மட்டன் வாங்கவே இல்லையே எப்படி கிரேவி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா அவங்க அம்மா கிட்ட கேக்கும் போதும் அந்த ஆட்டோ கார் தம்பி தான் மட்டன் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க என்னமா நீ லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க லாக் டவுன் சமயத்துல எல்லாரும் வீட்டுல இருக்காங்க நீ என்னன்னா வெளியே போயிட்டு அவர்கிட்ட கறி வாங்கிட்டு வர கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி கத்த இல்லமா அந்த பையன் மாஸ்க் போட்டுதான் இருந்தான் நானும் புர்காவில எல்லாம் மூடிக்கிட்டு தான் போனேன் நீ என்ன சொன்னாலும் உண்மையில தப்பு தாமா நீ ரிஸ்க் எடுக்கிறது இல்லாம என்னுடைய வாழ்க்கை சொசைட்டியை ரிஸ்க்ல ஆக்குறீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க சோ இந்த விஷயமே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய சண்டையா வெடிக்குதுங்க பாஸ்ட்ல நடந்த நம்ம ஹீரோயின் லவ் மேட்டர் அதுக்கப்புறம் அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம ஹீரோயினுடைய அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா தனியா இருந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி சண்டை போட ஆரம்பிக்க அதுல நம்ம ஹீரோயினும் கோச்சுக்கிட்டு போறா அவங்க அம்மா கூட பேசாம இருக்கா அவ கால்ல இருக்கிற கட்டை இப்ப அவளே கவுத்து அதை க்ளீன் பண்ணிட்டு இன்னொரு கட்டு கட்டிக்கிறா அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல அவனுடைய டேபிள்ல அவங்க அம்மா வந்து ஒரு கிளாத்தை வச்சுட்டு போறாங்க அந்த கிளாத் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவங்க கூட கீழே போட்டுட்டு பிரேயர் பண்ணுவாங்களே அதுதாங்க அதை நம்ம நூறி பார்த்த உடனே சென்டிமெண்டா ஃபீல் பண்ற அவங்க அப்பா உயிரோட இருந்த காலத்துல இதுல தான் படுத்து விளையாண்டோம் அதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம அம்மா கரெக்டா வந்து வச்சிருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்பட இப்போ திரும்பியும் அவங்க அம்மா ஒரு சமையல் பண்ணியே நம்ம நூறிய சமாதானப்படுத்துறாங்க வேர்ல்டு பேமஸ் ஆன ஹைதராபாத் பிரியாணிய அவங்க அம்மா அந்த இடத்துல சமைக்கிறாங்க அந்த பிரியாணிய பாருங்களேன் பார்க்கவே செம்மையா இருக்குங்க மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் அப்படியே மட்டன்ல இருந்து ஆவி பறந்துகிட்டே இருக்கு அதை இவ கொஞ்சமா பிளேட்ல போட்டு பக்கத்துல ஒரு சால்னா ஊத்தி வெங்காயம் பச்சடி வச்சு ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிடுறா நமக்கே நான் கூறுதில்ல சோ திரும்பி இந்த சமையல் முனை முடியுமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக ஒரு நாள் நைட்டு நம்ம அம்மாவுக்கு தூக்கம் இல்லாம அவ பொண்ணு பக்கத்துல போய் படுக்கலாம்னு சொல்லி அவ தூங்கிட்டு இருக்க நேரமா பார்த்து அவ பெட் மேல ஏறுறாங்க இவளும் பார்த்து பயப்படுறா தூக்க வரலடி பக்கத்துல படுத்துக்குவான்னு சொல்லி இப்ப பக்கத்துலயும் படுத்துக்கிறாங்க அப்பதான் நாற்பது வருஷமா நான் தனியா தூங்கினதே இல்ல எப்பமே உங்க அப்பா பக்கத்துல இருப்பாரு என் மேல கை போடுவாரு இப்ப திடீர்னு இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல தனியா படுத்து எத்தனையோ ராத்திரிகள் தூங்காம இருந்திருக்கேன் சோ அதனாலதான் தூங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கொரட்டை விட்டு தூங்குறாங்க நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல அவங்க தூங்காம அவங்க அம்மாவுடைய தூக்கத்தை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு அவங்க நெத்தியில ஒரு மூத்தத்தை கொடுத்துட்டு இப்போ இவங்களும் பல நாட்களா தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டிருப்பாங்கல்ல இவங்களும் அங்க நிம்மதியா தூங்குறாங்க இப்போ நாட்கள் போய்கிட்டே இருக்குங்க இந்த லாக் டவுன் வேற எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க இது அவங்க அம்மா ஒரு நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்தி ஸ்பெஷலான எல்லாம் செஞ்சு நிறைய டிஷ்ஷை அதுவும் வித்தியாசமான டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு தன்னோட பொண்ணுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க அவளை கூடவே இருந்து பார்த்துக்கறாங்க சிக்கன் மட்டன்னு சொல்லி உலகத்துல இருக்கிற எல்லா டிஷ்ஷையும் அவ சாப்பிடுவோம் போல இருக்கு இன்னொரு பதத்தில் நம்ம ஹீரோயினுடைய அண்ணனுடைய ஒய்ஃப் ப்ரக்னன்ட்டாக இருக்காங்க போல அந்த நியூஸ் இவங்களுக்கு கிடைக்குதுங்க இப்போ இன்னும் சந்தோஷமாகறாங்க அண்ட் அட் லாஸ்ட் நம்ம ஹீரோயினுடைய அப்பா பர்த்டே வருது அவங்க அம்மா அந்த இடத்துல சென்டிமெண்டலா அவங்க அப்பாக்கு ஃபேவரட் டிஷ்ஷான அலிமை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது தாங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே அவங்க அம்மா கூட அவங்க அப்பா இல்லாம போனது நீ நல்லா டேஸ்டியா சமைச்சு கொடுமா அதுலயே அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினும் அவ டாக்டர் கிட்ட பேசும் உன்னுடைய கால் முட்டி சரியாயிடுச்சு இதுக்கப்புறம் நீ நார்மலா நடக்கலாம் இதுக்கப்புறம் உனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இது பின்னாடி இருந்து கேட்ட நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுமே நான் இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்லி தன்னுடைய பொண்ணு அங்கிருந்து வேக வேகமா கிளம்ப வைக்கிறாங்க எங்கமா கிளம்புறோம் எங்கமா கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி கேட்டா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து நான் உன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நைட்டு பத்து மணிக்கு மேல அதுவும் லாக்டவுன்ல இவங்க செஞ்சு வச்ச அலிமையும் கையில எடுத்துக்கிட்டு மாஸ்க் கூட போடாம அப்படியே வெளியே போறாங்க மாட்டினா போலீஸ் கிட்ட மரண அடிங்க அப்படியே அந்த ஹைதராபாத் சார்மினார் இருக்கு பாத்தீங்களா அது முன்னாடி போய் நிக்கிறாங்க அப்படியே வியந்து பார்க்கறாங்க அதே இடத்துல உட்காந்து இவங்க சமைச்சு கொண்டு வந்து அந்த அலிமை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க உங்க அப்பா அவருடைய பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாரு எப்பெல்லாம் மனசு சோர்வா இருக்கோ இதை பார்த்துக்கிட்டே நாங்க ரெண்டு பேரும் போயிடும் மணி கணக்கா பேசிக்கிட்டு இருப்போம் இந்த இடத்துக்கு வரணும் சொல்லிதான் நான் உன் வீட்டுக்கே வந்தேன் ஆனா டவுன் போட்டு இப்படி ஆகிட்டாங்க எப்படியோ கடைசியா வந்துட்டமா அந்த அலிமை எடுத்து சந்தோஷமா சாப்பிடு அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு பக்கம் ரொம்ப சோகமாவே இருந்த நம்ம ஹீரோயினுடைய லைஃபுமே அவங்க அம்மா கூட வாழ்ந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா மாறுது இப்போ அவங்க அம்மாவும் அவங்க பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அவ பண்ணிக்கிட்ட ரெண்டாவது கல்யாணத்தையும் ஏத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாவே அவ கூட லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சோ இப்படி ஒரு அம்மா பொண்ணோட பாசத்தை காமிச்சு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க தேங்க்யூ